அண்மைக்காலமாக இலங்கையில் பேசப்படுற ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிற இடம் தான் ரீச்சா. இந்த ரீச்சாக்கு வெளிநாட்டிலிருந்து புலன்பெயர்ந்து வந்தவங்களோட நாங்கள் போயிருக்கோம். திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக நாங்கள் ரீச்சாக்கு போனதால் போகும்போது முள்ளிவாய்க்கால், அது மட்டும் இல்லாமல் வட்டுவான்கான் பாலம் போன்ற சில முக்கியமான இடங்களையும் பார்வையிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து இறுதியாக ரீச்சாக்கு போய் சேர்ந்தாங்க. எங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சாக போய் சேர்ந்த பிறகு ரீச்சாவில் என்னென்ன விடயங்கள் இருக்குது, அங்கே நாங்கள் போனால் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிற விடயத்தை தவிர்த்து இன்னும் பல விடயங்களையும் பல இடங்களையும் வந்து சுவாரஸ்யமாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்களுக்கு செந்துடன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் திருவண்ணாமலையில் தம்பல காமம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதேசத்தில் நினைக்கிறேன். இந்த இடங்க இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வெளிநாட்டிலிருந்து புலன்பெயர்ந்து போய் திரும்ப எங்களை நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்தோடு நாங்கள் வந்து இலங்கையில் இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பல காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஒரு உண்மையாக ஒரு அழகான இயற்கையான பகுதி தான் இது. அதோட இந்த பகுதியெல்லாம் நிறைய வந்து என்ன சொல்கிறது, இங்கே பாருங்க. ஹாய், இங்கே இந்த பகுதியை பாருங்கள். உண்மையாகவே இங்கே பகுதியெல்லாம் மலை சார்ந்த ஒரு பகுதி தெரியும். காலையில் வந்து சூரியன் உதிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதோட இப்போ அவங்க வந்து இருக்கிற பகுதியெல்லாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் தென்னம் மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு பண்ணை வீடு மாதிரி ஒரு அமைப்பில் வந்து டெவலப் பண்ணி கொண்டிருக்காங்க. அதோட நாங்களும் அவர்கள் கூட வந்து பயணத்தை மேற்கொள்கிறோம். வெறுமனை வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுடன் பயணம் என்று இல்லாமல் இந்த காணொலியிலையும் நாங்கள் நிறைய தகவல்கள் நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். இந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் புது புது இடங்கள் நிறையவே நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிராம பாங்கான இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் திருகோணமலையில் இருக்கிற, அதாவது இலங்கையில் திருகோணமலையில் தம்பலகாமம் பாரதிபுரம் என்று சொல்கிற ஒரு இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த பாரதிபுரத்திலேருந்து நாங்கள் அடுத்ததாக எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வடக்கு பகுதியை நோக்கி போகிறோம். உண்மையாகவே நிறைய வித்தியாசமான இடங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட நிறைய தகவல்களும் வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பயணத்தில் என்னையும் அழைச்சிருந்த ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த சுதனண்ணா குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னு சொன்னால் அவர்களால் தான் நான் மட்டுமில்லை நீங்களும் நிறைய விடயங்களை வந்து நிறைய இடங்களையும் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வீடியோ காணொலியை முழுமையாக பார்த்து இந்த காணொலியை உங்களை கருத்தை என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் தெரிவித்து கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் மூன்றாங்கடை சந்தியில் அம்மாச்சி உணவகம்னு சொல்கிற ஒரு உணவகத்தில் நிற்கிறோம். இங்கே உணவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஆரோக்கியமாகவும் மிகவும் விலை குறைவாகவும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு அடுத்து தான் நாங்கள் பார்க்குற இடம் இறக்கக்கண்டி பாலம். இந்த இறக்கக்கண்டி பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோகிராஃப் செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பரிந்துரை செய்வாங்க. அந்தளவுக்கு அழகான வந்து புகைப்படங்களை வந்து இந்த பகுதியில் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்கு கீழே அழகான கடற்கரை இருக்குது, அதாவது பீச் இருக்கிறதால உள்நாட்டு பயணிகளை விட அதிகளவான வெளிநாட்டு பயணிகள் விரும்பி வர ஒரு இடமாக இந்த இறக்கக்கண்டி பாலத்துக்கு கீழே இருக்கிற பீச் வந்து காணப்படுது. ஸோ நீங்கள் யாராவது ஒரு புகைப்பட கலைஞர் இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் விதவிதமான புகைப்படங்களை வந்து இந்த பாலத்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்து தான் நாங்கள் திருகோணமலையில் மிக பெரிய உப்பளத்தை வந்து பார்க்கலாம். இந்த உப்பளம் இருக்கிற இடம் தெரிஞ்சாக்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இறக்கக்கண்டி பாலத்தில் அமைப்பு மாதிரியே நிறைய பாலங்கள் இருக்கும். அதில் நாங்கள் பார்க்குற பாலம் புடவைக்கட்டு பாலம். இந்த பாலத்துக்கு அடுத்து தான் நாங்கள் போனோம்னு சொன்னால் புல்மொட்டைக்கு போய் சேர்ந்துடலாம். புல்மொட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நகரப்பகுதின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய நண்பர்கள் அதிகளவில் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த புல்மொட்டையிலேருந்து நாங்கள் முல்லைத்தீவுக்கு கொக்லாய் முகத்துவாரத்தினூடாக இலகுவாக போகலாம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பாலம் இல்லாததால் படகுல தான் போகணும். அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் பதவிய சிரிபுரம் அப்படின்னு சொல்கிற சிங்கள கிராமங்களினூடாக சுற்றி தான் போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில் தென்னமரவாடி அப்படின்னு சொல்கிற, அதாவது வடக்கு கிழக்குக்கு எல்லை கிராமமாக இருக்கிற தமிழர் பிரதேசம் தென்னமரவாடி வந்து பார்க்கலாம். ஸோ தென்னமரவாடி வந்து நாங்கள் வந்து போகாமல் அதையும் தாண்டி சுற்றி தான் நாங்கள் வந்து போயிருக்கோம். நீங்கள் வந்து இப்போ பார்க்குற பகுதி வந்து பதவி அப்படின்னு சொல்கிற ஒரு சிங்கள கிராமங்கள் தான். ஸோ இந்த சிங்கள கிராமங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நெற்பயிற்சியை தான் பிரதானமாக வந்து செய்கிறவங்க. இங்கே போகும்போது பார்க்கலாம், இங்கே வந்து நெற்களை வந்து வீதியோரங்களை வந்து அறுவடை செய்து காய வைக்கிறாங்க. இந்த நெற்களை வந்து பச்சையாக விற்பனை செய்வதை விட காய வைச்சா பார்த்திங்கன்னு சொன்னால் நீண்ட காலம் சேமிக்க முடியும். அது மட்டுமல்ல விலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகளவில் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நெற்களை மக்கள் வந்து வெட்டி காய வைக்கிறாங்க. அதோடு நீங்கள் யோசிக்கலாம், என்னடா வெளிநாட்டுக்காரர் என்று சொல்லி நீங்கள் இன்னும் அவங்கள காட்டலையே அப்படின்னு சொல்லி. நாங்கள் நிச்சயமாக அவங்கள காட்டுவோம். எங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற அதாவது நாங்கள் போய்கொண்டிருக்க அந்த பிரதான இடம் வந்ததும் அவர்களுடைய அனுபவங்கள் அது பற்றினா அவர்களுடைய அந்த இடத்திலே எப்படி இருக்குது அவங்களுடைய முழுமையான விபரத்து தாங்க அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ கணலில் பாருங்கள்.
நாங்கள் ஒரு குளத்து அணைக்கட்டினூடாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பதவி அப்படின்னு சொல்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்தில் வந்து நிறைய பறவைகள், அதாவது வெளிநாட்டு பறவைகள் நிறையவே இருந்தது. அதை பார்க்கும்போது உண்மையாகவே கண்ணுக்கு இதமாகவும் ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்கிறதோட இயற்கையை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த பகுதியில் நாங்கள் பார்த்துட்டு இங்கேருந்து கடந்து சென்றோம். நாங்கள் நாயார் கலப்புதான் சரியாக நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:07. நாங்கள் வந்து இப்போ சரியாக நிற்கிற இடம் முல்லைத்தீவு சந்தைக்கு முன்னுக்கு. ஸோ முல்லைத்தீவு டவுனில் வந்து நிற்கிறோம். கவர்மெண்ட் என்னத்துக்குன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்காங்க. இப்போ நாங்கள் சரியாக நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:00. எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் முல்லைத்தீவு டவுனில் நிற்கிறோம். முல்லைத்தீவு டவுனில் முல்லைத்தீவு பீச்சு தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். முல்லைத்தீவு பீச்சை பார்த்துட்டு முல்லைத்தீவு பீச்சில் வந்து பக்கத்தில் இருக்கிற முல்லைத்தீவு சுனாமி தேவாலயத்தையும் பார்க்க போகிறோம். ரெண்டையும் பார்த்துட்டு அப்படி நாங்கள் இங்கேருந்து பீச்சாக வந்து கிளம்ப போகிறோம். ஸோ எங்கள் பின்னால் பார்த்திங்க சுனாமி சரி, இதான் வந்து முள்ளத்தீவில் வந்து கரையோர பகுதியில் வாழக்கூடிய மீனவர்கள் தொழிலில் செல்லக்கூடிய மீன் பாடி இதெல்லாம் பார்த்தா தெரியும். அதாவது 2004 சுனாமியில் நிறைய உயிர் பொதுமக்கள் உயிரிழந்த ஒரு இடம் தான் இதெல்லாமே. நாங்கள் இப்போ வந்து முள்ளத்தீவு தேவாலயத்தை பார்க்க வந்திருக்கோம். இந்த முல்லைத்தீவு தேவாலயம், அதாவது சுனாமி தேவாலயத்தில் சிறப்பு என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் உயிரிழந்தவர்களுடைய பேர்கள் அவங்க எந்த இடம் என்று சொல்லி முழு விபரமாக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தேவாலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்து யாராவது கருத்தில் கொண்டு பராமரிப்பு செய்ய சொல்லுவாங்க. இந்த இந்த தூண்கள் இருக்கா, இதுதான் உயிரிழந்தார்கள். அந்த அவங்களோட ஊரும் போட்டிருப்பாங்க, மணல் குடியிருப்பு எத்தனை. இப்போ நாங்கள் முல்லைத்தீவு பீச்சை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதான் வட்டுவான்கள் பாலம், பாலம் இது தான் சப்த கண்ணி கோயில் சப்த. இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டுவான்கால் பாலம் தானே, அந்த பாலத்தால் போய் கொண்டிருக்கோம். இது வந்து ஆற்றுப்பகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆறும் கடலும் சங்கமிக்கிற கலப்பு பகுதி. இதுக்கு அடுத்து தான் நாங்கள் பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளி வைக்கால். கைஸ், நாங்கள் வந்து கடைசியாக வந்திருக்கோம் முள்ளி வைக்கால் நினைவு தூப்பிக்கிட்ட. இந்த நினைவு தூப்பியை பார்த்து இந்த இடத்துக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு வணங்கிட்டு போகணும் என்று சொன்னதால் நாங்களும் இந்த வெயில் காத்த பார்க்காம இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அக்கினி சூடு உண்மையாக, இதில் செருப்பை காட்டி மதியத்தில் நிற்கிறேங்கிறது பெரிய சாதனையான விஷயந்தான். ஏன் இந்த கைகள் வந்து இரத்தக்கரையோட மன்னருக்கு மேலே வந்து வீத்தின மாதிரி இருக்குன்னு சொன்னால், இங்கே வந்து இறந்த மக்கள் அதாவது இறுதி காலகட்டத்தில் கூட தங்களை வந்து யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு சோகத்தை வந்து வெளிப்படுத்துகிற வகையில் தான் இந்த கைகளெல்லாம் வந்து இரத்தக்கரையோட மேலே வந்து உயர்த்தின அப்படின்னு நிற்கும். அதாவது அவர்கள் உயிர் வந்து இறந்தும் இறவாத நிலையிலையும் இந்த பகுதிகளில் நிறைய பேரை வந்து அடக்கம் செய்ததால் அவங்க வந்து தங்களை கடைசி நேரத்துலையாவது யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்ததால் இந்த பகுதியில் வந்து இவ்வாறான அடையாளங்கள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு அடையாளத்தோட இந்த ஊர் மக்களால் வந்து செய்யப்பட்ட இன்னொரு முல்லைத்தீவு நினைவிடம் இருக்குது, அதையும் நாங்கள் போகும்போது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சில யுத்த ஆயுதங்கள் அது இதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னால், இலங்கையில் சுற்றுலா நோக்கத்திற்காக நீங்கள் யாராவது வெளியே இருந்து பாருங்கன்னு சொன்னால் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயத்தை வந்து கட்டாயமாக கடத்திடுங்க என்று சொன்னால், இது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் முல்லைத்தீவு நினைவு தூப்பியை பார்த்த பிறகு நேராக இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கிற அந்த இன்னும் ஒரு சில யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு போகிறோம். நேராக போகலாம். அதோட நீங்கள் இந்த பகுதியில் வந்தீங்கன்னு சொன்னால் நேராக இங்கே இருக்கிற கிராம பகுதியிலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம் தான் இந்த முள்ளி வைக்கால். பல நினைவுகள் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த முள்ளி வைக்காலை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க.
இந்த முள்ளி வாய்க்கால்ற நினைவு தூப்பிங்கிறது வந்து இலங்கையில் மட்டும்தான் நீங்கள் இருக்குன்னு நினைக்காதீங்க, உலகத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கிற ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தூப்பி, அதோட பல நினைவுகளை கொண்ட ஒரு தூப்பின்னு சொன்னால் இது வந்து முள்ளி வாய்க்கால் நினைவு தூப்பி தான். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், இந்த யுத்தத்தில் வந்து இறுதியாக மிஞ்சி இருக்கிற ஒரு சில ஆயுதங்கள் அதே மாதிரி ஒரு சில வாகனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கான். உங்களுக்கு காட்டினா அவங்களை புரியும் நினைக்கிறேன். பாருங்கள் இதில் வந்து எத்தனை லேயர்னு சொல்லி நான் இதை பற்றி ஏற்கனவே ரொம்ப விளக்கமாக வந்து வீடியோ கண்ணாடியில் பதிவு வச்சிருக்கிறேன். இந்த கண்ணாடி புதுசாக பார்க்குறாங்களே சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு மொத்தமான திண்மமான கண்ணாடி, மொத்தம் 5 அடுக்குகளை கொண்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் முன்னுக்கு ப்ரொப்பலர் இருந்த இன்ஜினோட இது அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்குது. இந்த பகுதியில் இருக்க இந்த இரும்புகள் எல்லாம் கடலுக்குள்ளே இருக்கிற கப்பலுடைய எஞ்சின பகுதி. இந்த கடலுக்குள்ளே இருக்கிற கப்பலுக்கே ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ இந்த இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கப்பல்ற பாகம், அந்த அந்த போட் அந்த இன்ஜினை தவிர இந்த இதெல்லாமே கப்பல்ற பாகங்கள் தான். அங்கெல்லாம் இந்த கடல் தொழில் செய்யக்கூடிய அவங்களோட இது இந்த பாருங்க. இது என்னன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் ஜோர்தான்லேருந்து வந்த கப்பல் தான் இது. இதை பற்றின இன்னொரு முழக்கமான கணவன் நான் போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில், பாருங்கள் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த கப்பலை வந்து இவங்க அதாவது விடுதலை புலிகள் வந்து கைப்பற்றப்பட்டு அதிலிருந்து பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்த பிறகு இந்த கப்பலையே வந்து அவங்களுடைய பயிற்சிக்காக வந்து பயன்படுத்தி இலங்கை இராணுவத்தின் மீது யுத்தம் இல்லாமல் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்பரப்பில் வந்து அப்படியே தாழ்ந்த நிலையில் இருக்குது. அப்படி இருக்கு முள்ளிவாய்க்கால் பார்க்க கவலையாக தான் இருக்கு. இதில் அவ்வளவு துன்பங்கள் நடந்திருக்கலாம் என்று நினைச்சு பார்க்க முடியாமல் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு பார்க்க கிடைச்சாது, ஒரு பார்க்க கொடுத்து வச்சிருக்கு. என்னப்ப சொல்றது, நாங்கள் இனி முள்ளியாக கிராமத்தை பார்த்துட்டு ஓ நாங்கள் இதை சுற்றி பார்ப்போம். நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்கால் மண்ணை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் ஜெர்மனிக்கு. யாருக்கு பாய்ந்து கொடுக்கலாம் நான் கொடுப்போம். கிடைச்சதுக்கு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு பார்க்க கிடைச்சதுக்கு. முள்ளி வாய்க்கால் நினைவு தூவியை பார்த்த பிறகு முள்ளி வாய்க்கால் கிராமத்தின் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த நினைவு தூவியையும் பார்த்துருங்க. இந்த நினைவு தூவி வந்து உண்மையாகவே ஒரு தத்துவமாக இருக்கிறதோட பல உணர்வுகளை வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப இலகுவாக வந்து வெளிக்காட்டுற வகையில்தான் இருக்கும். நாங்கள் இனிமேல் இந்த பகுதியை விட்டு விடைபெறுவோம். நாங்கள் முள்ளிவாய்க்கால் கிராமத்திலிருந்து இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் இருக்கிற பிரதான வீதிக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அப்படியே வந்து கிளிநொச்சி பரந்தனை நோக்கி போகிறோம். பார்த்து எடுக்கணும் எங்களை வாகனம் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னு முன்பு காலத்தில் அதாவது யுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னு இந்த பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அதாவது இந்த பகுதியில் இருந்த விடுதலை புலிகள் அகற்றப்பட்ட தேக்கு மர காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நிறைய பேர் அந்த ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்காக வந்து இங்கே வருவாங்க. இந்த தேக்குமர காட்டு பகுதியில் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு இயற்கையான நல்ல சுத்தமர காற்று சுவாசிக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு இடமாக வந்து இருக்கும். நாங்கள் சரியாக பரந்தன் நினைக்கிறோம், பரந்தன் சந்தையை தாண்டி போய் வந்துடுறோம். இங்கேருந்து யாழ்ப்பாணம் 62.5 கிலோமீட்டரும் பூநகரி 26 கிலோமீட்டரும் இருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஆனரவில் இருக்கிற இந்த நடராஜர் சிலையில் லாஸ்டாக வந்த இடம் இங்கே பெருசா இருக்கலாம். அவன் முன்பகுதியில் நான் நினைக்கிறேன்
இன்னொரு குறிப்பு போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரிச்சா வளாகத்தில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தினால் தண்டை பணம் அறவிடப்படும் பார்த்துக்கணும். இப்போ என்னோட குரல் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் மாதிரி இருக்குன்னு சொன்னால் எம்ஆர் ராதாட குரல் மாதிரி இருக்குது பாருங்க, தடுமலாக்கிட்டு. டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 ரூபாய் நீங்கள் அதை அரை கொண்டு வந்து மட்டும் அடல்ட்டுக்கு போட்டுருவாங்க, சைல்டுக்கு என்னன்னு தெரியல. ஆ போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஹையர் பண்ணுறேன் நினைக்கிறேன். சைக்கிள் இருக்கு, ஏடிவி இருக்கு, என்ன வேணுமோ வாகனத்தை வாங்கி கொண்டு செல்லவில்லாம். ரீச்சா பஸ்ஸும் இருக்கு, ரீச்சா பஸ் ஸ்பெஷல் இது தனியாக இந்த இருக்கு. சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் போல என்ன பஸ்ஸில். ஆ ரீச்சா பஸ் கொஞ்ச நாள் இதை நல்லூரடியில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. இத்தனை பேர் நல்லூரடியில் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு 2 2 2 4 4 8 8 15 20 பேர் சரி ஒரு 15 பேர் ஓடுற சைக்கிள் தான் இது, சைக்கிள் வண்டி. அதை தாண்டி சுத்தம் சுகம் தரும் அப்படின்ற பேரில் கடதாசி பிளாஸ்டிக் எல்லாம் வச்சுக்காங்க. இதில் வந்து ரீச்சால் மொத்தம் எப்பவும் இருக்கு. பஸ்ஸில் ஏறுவோம். சரி என்னன்னு சொன்னால் நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மணி. சரி நாங்கள் இனிமேல் இந்த ரீச்சாவை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த ரீச்சா பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சியில் சுற்றுலாவை மையப்படுத்துகிற மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிலே வழங்குகிற நோக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலமாக காணப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வந்து பங்கு பெறக்கூடிய அழகான நிறைய விடயங்கள் இருக்குது. அதிக அளவில் சிறுவர்களை ஈர்க்கக்கூடிய வகையிலும் இளைஞர்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் செய்யக்கூடிய வகையிலையும் இங்கே இருக்கிற வடிவமைப்புகள் இருக்கிறதோட சுற்றுலா நோக்கத்திற்காக வெளிநாட்டிலிருந்து வருகை தர சுற்றுலா பயணிகள் தங்கக்கூடிய வகையில் சுற்றுலா விடுதிகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. வார இறுதி நாட்களில் அதிகளவான மக்கள் இங்கே வருகை தாரதோட மக்கள் இல்லாத நேரம் வரணும்னு சொன்னால் நீங்கள் வீக் டேயில் வரலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே சட்டர்டே சண்டே வந்து நிறைய மக்கள் வரதோட இங்கே இருக்கிற நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியையும் நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதோட நிறைய புது புது மக்கள்கூட நாங்கள் பேசி பழகக்கூடிய சந்தர்ப்பமும் எங்களுக்கு இங்கே வந்து ஏற்படும். உங்களுக்கு இந்த ரீச்சா பற்றின மேலதிக தகவல் வேணும்னு சொன்னால் நீங்கள் ரீச்சா டாட் எல்கேங்கிற அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீச்சாவில் என்ன டைம் வந்து ஓப்பன் செய்வாங்க அப்படிங்கிற முழு விவரமும் என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற முழு விவரமும் நீங்கள் அந்த வெப்சைட்லேயே பார்த்து கொள்ளலாம். வெறும் 300 ரூபா பணத்தை செலுத்தி நாங்கள் உள் நுழைந்த பிறகு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அதற்கேற்ற பணம் வந்து நாங்கள் செலுத்தணும். குறிப்பாக நாங்கள் வந்து உள் நுழைகிற பணம் மட்டும்தான் 300 ரூபாய், இங்கே இருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கும் 300 ரூபாய் பணம் நாங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ இது வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் வந்து மாறுபடும். எங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை வந்து நாங்கள் செய்து கொள்ளலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடங்களில் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். உதாரணமாக இயற்கையான நிறைய பண்ணை போன்ற அமைப்புகளும் இயற்கையான நிறைய தோட்டங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை வந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 150 ஏக்கருக்குரிய இந்த ரீச்சாவில் நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிகளை செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பெரியாக்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே குறிப்பிட்ட பணம் ஒன்றை செலுத்தி அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னால் அதற்கான கட்டணம் அவங்களும் தருவாங்க. அதெல்லாம் பிறகு நம்ம வந்து காணொலியில் அடுத்தடுத்த பார்க்க போகிறோம். உலக அதிசயங்கள் 7 நம்ம நேரடியாக பார்க்க முடியாட்டியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரியான உருவ அமைப்பில் செய்யப்பட்ட உலக அதிசயங்களையும் அதே மாதிரி தமிழ் இலக்கியங்களை வந்து உள்ளடக்கப்பட்ட ஒரு சில ஒரு பதிப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் வந்து இலகுவாக இனங்காணலாம். இங்கே வந்து நான் அதிகளவில் பார்த்த ஒரு விடயம் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால்
தமிழ் சொற்கள் வந்து இங்கே அதிக அளவில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் தாண்டவம் ஆடுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பதாகையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தான் இருக்குது. உண்மையாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. அதோட இன்றளவும் இந்த இடத்த வந்து இன்னும் அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விடயம்தான். நீங்கள் குடும்பங்களாகவோ இல்லைன்னா ஒரு குழுக்களாகவோ இந்த பகுதிக்கு வந்திருந்தால் போகும்போது ஒரு பஸ்ஸை ஹையர் பண்ணினீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களையும் பார்த்து கொண்டு போயிட்டு திரும்ப வரும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக நடந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடந்து போகிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய இடங்களை பார்த்து கொண்டு போகும்போது எங்களுக்கு மனசில் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகும். நாங்கள் நடக்க முடியாது, வயது போனவங்க இருப்பாங்க, அதோட வந்து நிறைய பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சின்ன பிள்ளையிலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பேருந்துகளை வந்து போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொன்னால் நீங்கள் போகும்போது பேருந்துலேயே போகும்போது எல்லா இடங்களையும் பார்த்துடலாம். பிறகு நீங்கள் அந்த இடத்துலேருந்து திரும்ப நடந்து இந்த மெயின் இடத்துக்கு வரலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். குறிப்பிட்ட டைமையும் வந்து நாங்கள் வந்து பேணி கொள்ளலாம். அதாவது நீங்கள் அடுத்ததாக இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த பேருந்து சேவையை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கும் ஒரு குறைந்தளவான கட்டணம் தான் இருக்குது. அந்த கட்டணத்தை என்னால் சரியாக சொல்ல முடியலை. ஸோ நீங்கள் யாராவது வந்து போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேருந்தில் இந்த கட்டணம் எவ்வளோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் கடைசியாக இறுதி இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பேருந்து வந்து இறுதியாக நிற்கக்கூடிய இடம் இதுதான். இதற்கு அடுத்ததான் நாங்கள் இந்த பகுதியிலிருந்து எல்லா இடத்தையும் பார்த்து ஸ்போர்ட்ஸ் செய்ய விரும்பினால் அதெல்லாம் செய்துட்டு இங்கேருந்து முன்பகுதியை நோக்கி நடந்து போகணும். இப்படி செய்கிறதால என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நேரத்தை வந்து நாங்கள் மிச்சப்படுத்திடலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தான் போகும். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இறக்கிடுவாங்க பஸ்ஸில். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கேருந்து ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து போகணும். ஸோ அடுத்த என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளே போவோம். நாங்கள் வண்ணத்துக்கு வச்சு ஐயா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீச்சால் நிறைய விடயங்கள் வந்து புதுசு புதுசாக செய்திருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்க்கலாம். குரல் கொஞ்சம் சரியில்லை. ஸோ நிறைய விடயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய விடயங்கள் புதுசாக உருவாக்கி கொண்டிருக்காங்க. இங்கே பார்க்குற இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் செய்கிறதுக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர் தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது இது இந்த பகுதியில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் டிக்கெட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கே எங்கடா அதெல்லாம் நீங்களா அஞ்சு கார் ஓடி பண்ணுறீங்கண்ணே, இங்கே பாருங்கள் அந்த அந்த கருப்புள்ள டிஷர்ட் போட்டவருக்கு ஐயா உங்களுக்கு எத்தனை குழந்தை அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒன்று ஸ்கூலில் இன்னொன்று வயிற்றுக்குள்ளே. பாருங்கள் அந்த மனுஷனுக்கு இந்த விளையாட்டு விளாடணுமா, என்ன முட்டி விட்டு போயிருக்காருண்ணே சின்ன பிள்ளைய. உங்களுக்கு தலை சுற்றுதா அதில் இருக்க தலை சுத்துதா இல்லையா? ரைட், மயில் முட்டை போடுச்சா? முட்டை போடுச்சு. எங்க முட்டை? எங்க முட்டை? இந்த பக்கம்லாம் போட்டோ ஷூட் செய்யறதுக்கே தலைவன இடங்கள் நிறைய பேர் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா மறக்காம போட்டோ ஷூட் எல்லாம் செய்து கொள்ளலாம். அண்ணா நான் வீடியோ தான் எடுக்கிறேண்ணா. ஒரு வீடியோவுக்கு 300 ரூபாயா? ஆமா, காசு கரெக்டாக. சதுரங்கம் தீவகத்தையும் ஜாய் என்ன ஒன்றா இருக்குங்க, நீங்கள் வாட்சி பண்ணுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க அந்த ஓட்டைகளுக்குள்ள நீங்கள் வந்து இந்த போலை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளிகள் விளங்கப்படும். நம்மளை அடிப்போமா? என்னடாவா அந்த பையாங்க பேக்கேஜ் இந்த இதே தொழுக்கு வந்து ஆடலாம். கைஸ் 300 ரூபா காசு கொடுத்து நீங்கள் உள்ள டிக்கெட் எடுத்து வந்தீங்கன்னா நிறைய இடத்துல வழியாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது மட்டும் உறுதி இது இந்த ஹார்ட்லாம் இருக்குது. கைஸ் இதில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஆக்டிவிட்டி பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நிறையவே இருக்குது. இங்கே ரூபாய் வெல்லுங்கள். என்ன 1000 ரூபாய்?
100 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் வெள்ளட்டாம். இதுக்குள்ளால போல வந்து தட்டி 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 கொண்டுடணும். போலுக்கு மேல கால் வச்சா பவுல். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இந்தியாவில் பார்த்தோன்னு சொன்னால் உங்கள் ராசி பே 200 ரூபா 1000 ரூபா. நவக்கிரக பந்து நமக்கு எல்லா கிரகமே நவத்திலாம் நிற்கிது. ஆனால் மேலே போவோம். இது வந்து குரங்கு பாய்ச்சல் மங்கி ஜமீன் நினைக்கிறேன். இதில் தொங்கி 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 போகணும். ஏற்கனவே அப்படி தான் இருக்கும் குரங்கு மாதிரி. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்ப்போம் மக்களே. அண்ணன் எங்களோட வந்தாங்கள காணல என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் தான் நிற்கிறேன். இப்போ இதில் ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்குங்கண்ணா. இதில் மக்களை ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வானூர்தி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இங்கே ஜெட்டு ஏரோப்ளைன் எல்லாமே நிற்கிது. சொன்னால் தெளிவாக நிற்கிது ரீச்சா ஏரோப்ளைன். இது பறக்குமா? அன்பர்களே, இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரீச்சாவில் இருக்கும் ஹெலிகாப்டரை. ஐயா எங்கே போகிறீங்க? அவர் ஃபோட்டோ எடுக்கிட்ட எடுக்க மாட்டேன் போங்கயா. ஸோ இதான் வந்து சீன பிரிஞ்சு வர. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. ஐயா இந்த பூ எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. போகணுமா? இதுதான் என்னண்டு பார்த்தீங்கன்னா மக்களே முக்கோணமாக இருக்கு. என்ன வர்க்கம் என்ன பிரமிட் சுதந்திர தேவி சிலையாம். யாரோ இலங்கைக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுங்கயா. இது வந்து சாய்ந்த கோபுரம், பீசாவின் சாய்ந்த கோபுரம். இங்கே நல்லா இருக்கு மக்களே. ஆனால் ஹார்ட் ஒர்க் இருக்கு நிறைய. சரி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மாடை பயன்படுத்தி எண்ணெய் எடுக்கிற இடம், செக்கு வந்து செய்கிற இடம் தான் செய்கிற அந்த ஒரு இதை நிகழ்வை வந்து இப்படி சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தமிழர்களுடைய விளையாட்டான இது இருக்குது. என்னது தலாணி சண்டை இருக்குது பாருங்கள். தலாணி சண்டை இருக்குது. இங்கிட்டு பக்கம் நீல நீளம் தொங்குது. புகையிறது பயணம் துப்பாக்கி சுடும் அன்பு உலக அதிசயங்கள் எல்லாமே இருக்குது. மாமன்னன் பண்டாரண்யன் கோட்டை அழகுப்படுத்தல், சங்கிலியன் கோட்டை. ஸோ அவங்கள வரலாறுகளையும் போட்டிருக்காங்க இங்கே. இதெல்லாம் நல்லா இருக்கும் போஸ்டர் ஷூட் செய்கிறதுக்கு. இந்த இதுலலாம் எடுக்கலாம் போட்டோஸ் நல்லா இருக்கும். இது வந்து கொல்லன் கம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இரும்பை உருக்கி கந்து கத்தி செய்கிற இடம். ஸோ அதை வந்து சிற்பங்களை செய்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே நினைப்பாங்க அரிசி குத்துற பெண்கள் இருக்காங்க. சாரி குத்துற பெண்கள் பண்டைய காலத்து அரிசி குத்துறேன்னு நெல் குத்துற நெல் குத்துற முறை எப்படி இருக்கு உங்களை அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. எனக்கு இங்க வந்ததுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணாதான் இருக்குது. இங்க போட்டோ ஷூட்டிங் பண்ண ரொம்ப நல்ல பிளேஸ். பிள்ளைகளோட வந்தா சின்ன பிள்ளைகளோட இங்க கேம்ஸ் எல்லாம் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டும் அங்க பின்னுக்கு எல்லாம் விளையாட்டு இருக்குது. அங்க பின்னுக்கு நல்லா விளையாடலாம். வேற நேச்சர் எல்லாம் பியூட்டிஃபுல் தான் அப்படிவா இருக்குது. எனக்கு இங்க வந்ததுக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். இப்ப இதுல வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவரை இல்ல எனக்கு டெவலப் பண்றேன்டா. மேபி இன்னும் கொஞ்சம் கேம்ஸ் வந்து அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு தான் இருக்குது. இன்னும் பெரிய பெரிய இருந்தா கேம்ஸ் இருந்தா அப்ப நானும் எனக்கும் நீங்களும் சொல்லுங்க உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு. இதுல வந்து என்ன சிறப்பான விடயங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த வயதுக்கு உட்பட்ட ஆக்கள்லாம் இங்க வாரத்துக்கு நல்லா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இங்க அபிவிருத்தி செய்யணும் அப்படின்னு நீங்க உங்களோட பார்வைக்கு தென்படுறது அப்படி என்ற விஷயங்களை பத்தி
உங்களோட அறிமுகத்தோட. இது நான் சுதா ஜெயமன்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த இடம் வந்து நல்ல அழகாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வர எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டான இருக்கிறது இருக்குது. பொழுதுபோக்குக்கு நல்ல இடம். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை. அதோட ஊக்குவிக்க தொழில்கள் எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு முயற்சி பாஸ்கர் என்ற அவர் எடுத்து செய்கிறார். நல்ல விஷயம். இப்படியே ஒருத்தரும் எல்லாம் செய்தால் இந்த நாடை கொஞ்சம் முன்னேற்றலாம். முயற்சி நல்ல விஷயம். நல்ல விளையாட்டுகள் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்கும் பொழுது போக்குறதுக்கு நல்ல விஷயம். எல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக வரலாம். நாலஞ்சு வாரம் எல்லாருமே சந்திக்கணும் பார்க்கணும். கூடுதலாக இப்போ யாழ்ப்பாணம் வந்து சுற்றுலா பயணம் ஒரு தெரிவு இருந்தால் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு இருக்கணும். நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாக இதை வந்து இதை ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கணும். எல்லாரும் வந்தால் தான் அவங்க வந்து டிக்கெட்டும் போட்டு அதை காட்டுறாங்க. அவங்களும் ஊக்குவிக்கிறதுக்கு வேலை சில ஆக்கள் எல்லாருக்குமே அவங்க சம்பளம் கொடுக்கணும். ஒருத்தங்க உதவி செய்யறத விட இப்படியான கட்டமைப்புகள் அமைப்பதால இந்த சமூகமும் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு தொழில் வாய்ப்பா இருக்கும், ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். நம்ம நாட்டுக்கும் சுற்றுலா மூலமா வருமானத்தை எடுத்துக்கூடிய வகையில எல்லாம் இருக்கும். பார்க்கணுமே. சரி, ரொம்ப நன்றி. பாப்போம். நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. இந்த அந்த சொல்லி முடிக்கிறாங்க சரியான ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து செய்திருக்காங்க. உண்மையா வந்து நிறைய பழமையான விடயங்களை எடுத்து மீட்டு கொண்டு வந்து இந்த பகுதியில காட்சிப்படுத்தின மாதிரி. ஏன்னா நான் அதுல நிறைய பாத்துறேன். நிறைய விடயங்கள் இருக்கு. இதுதான் சிறப்பு. அவந்திகையாம் கிளி தான் தூய தமிழ் பேர். பஞ்சவர்ண கிளி மாதிரி இருக்கு. பஞ்சவர்ண கிளி உள்ள போய் நாங்க போட்டோ எடுக்கணும். கிளியோட அதுதான் ஓம் டைம் ஆச்சு போட்டா முடியலங்களை. அதுதான் பின்ன குரங்க அதுவும் கிளி தாங்க. ஃபேமிலியா வந்தா இங்கே பண்ணலாம். என்னன்னா அண்ணா ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்கு நல்ல இடம் இது. அந்த அங்க மயில் இருக்கு. இங்க எல்லாம் பஞ்சவர்ண கிளி. அன்றி இந்த பக்கத்துல என்ன பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு தண்ணி வச்சு ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது நீர் சம்மந்தப்பட்ட விளையாட்டுகளாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஒரு வழிபாடு பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தொங்கு பழம் இருக்குங்க. பார்த்தீங்களா தொங்கு பழம் இருக்கு. வாங்க வாங்க உள்ளே வாங்க. அப்போ இங்கே பாருங்க. அல்ல இங்கே இப்போ பார்த்தீங்க சொன்னால் சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடி போயிருக்காங்க. இப்போ மொத்த இலங்கை மேல் இருக்குது கைஸ். இதற்கடுத்து தான் நாங்கள் வந்து புறப்படுற நேரம் வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 7 மணிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போட்டதால் நாங்கள் அடுத்து தான் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து தேநீரெல்லாம் பறிக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து திருவண்ணாமலை நோக்கி போக போகிறோம். அதோட இந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்க்குறதுக்கு உண்மையாக ரொம்ப நீட்டாகவும் அதே மாதிரி அழகாகவும் இருந்தது. அதோட நாங்கள் இங்கே வந்து கொஃபி குடிச்சிருந்தாங்க. அந்த கொஃபியில் விலையிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமான விலையாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலைக்கு புறப்பட போகிறோம். அந்த புறப்படுற இடத்துல நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்னாங்க.
அந்த சாப்பிட்ற இடத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையாகவே இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க சொன்னால் வவுனியாவில் இருக்குது. வவுனியாவில் வவுனியா டவுனில் பள்ளிவாசலுக்கு முன்பகுதியில் இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே பழைய முறைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலையும் அதே மாதிரி களிமணில் பூசப்பட்டும் ஒரு இயற்கையான ஒரு சூழலாக இருந்ததோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தயிர் சட்டி அதாவது மண் சட்டியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுகளெலாம் தந்திருந்தாங்க. அது உண்மையாகவே வேறு ஒரு சுவையாக இருந்ததோட வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் விரும்பி சாப்பிட்ற வகையிலையும் இருந்தது. உண்மையாகவே நிறைய வந்து வித்தியாசமான உணவுகள் ரொம்ப சுவையாக இருந்ததோட இந்த அமைப்பும் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பாடு நல்லா ருசியாக இருந்ததால் இந்த இடத்தையும் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டிடுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூரத்துலேருந்து வரைக்கே தாருங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் வந்து உங்களை உணவுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க இந்த இடத்துல அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் பார்த்திங்க சொன்னால் இந்த உணவகத்தில் வெளிப்பகுதி. சரியா இரவு 12:30 வந்திருக்கோம் இங்கே. இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடு இந்த காணொலி நாங்கள் வந்து நிறைவு செய்வோம். இந்த காணொலி பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கீழே வந்து கொமெண்ட்ல தெரிவித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இன்னொரு பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.